எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் சேப்பங்கிழங்கு வறுவல் பார்க்க போறோம். அதாவது சேப்பங்கிழங்கு வறுக்கிறது எல்லாருக்குமே பொதுவாகவே தெரிஞ்சிருக்கு. நான் வழக்கமாக சொல்கிறது தான் சொல்கிறேன், எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு செய்து காமிக்க போகிறேன். இந்த சேப்பங்கிழங்கு வறுவலில் பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பார் பொடி இல்லாட்டி காரப்பொடி போட்டு வறுத்து எடுப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதில் சில வறுக்கிற பொருள்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அதை அரைச்சி அப்புறம் வந்து செய்து காமிக்க போகிறேன். சரி, இந்த சேப்பங்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு முதல் பார்த்துடலாம். சேப்பங்கிழங்கு அரை கிலோ. பாருங்கள், இந்த சேப்பங்கிழங்குன்றது இப்படி தான் இருக்கும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா அலசிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இந்த முழுசாகவே கிழங்கு, இந்த மாதிரியே கிழங்கு போட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். இது சீக்கிரத்தில் வெந்துடும், அதனால் குழைவாக வேக வைக்கக்கூடாது, அப்போ தான் வெட்டுறதுக்கு வசதியாக இருக்கும், இல்லாட்டி குழஞ்சு போயிடும். இது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அடர்த்தியாகவே வெட்டியிருக்கேன். பாருங்கள், கடுகு ஒரு டீஸ்பூன், மிளகு கால் டீஸ்பூன், பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், அரிசி ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் இல்லை புழுங்கல் அரிசி கூட எடுத்துக்கலாம், மிளகாய் வற்றல் 8, மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன், முழு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. தேவையான பொருள்கள் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சில பொருள்களை வறுக்க வேண்டியது இருக்குது, அதை இப்போ பார்க்கலாம். வாணலியை சூடு பண்ண வச்சுட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல நான் அரிசியை கொட்டியிருக்கேன், அதை பக்குவமாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி பாதி வறுத்துருச்சிங்க பாருங்கள், கொஞ்சம் சிகப்பாயிருச்சு. அடுத்தது அதுலேயே நம்ம வந்து மல்லி சேர்த்துக்கலாம், அடுத்தது மிளகாயும் சேர்த்துக்கலாம், அடுத்தது மிளகு சேர்த்துக்கலாம், அதுக்கடுத்தது சீரகம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பக்குவமாக வறுத்து எடுக்கணும். இது இப்போ பக்குவமாக வறுத்தாச்சு, நல்லா மணம் வருது, தீஞ்சிராமல் நம்ம எடுத்துடணும். அடுப்பு அணைச்சிட்டேன். அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஆற விட்டுட்டு மிக்சியில் கொஞ்சம் பொற பொறன்னு அரைச்சிக்கலாம். அந்த மசாலா பொருள்கள் ஆறுற வரைக்கும் நம்ம அடுப்பில் இன்னொரு வாணலியை வச்சுக்கிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அது கொஞ்சம் சூடாக வைக்கலாம். நான் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், தேவைப்படுமையானால் பின்னாடி சேர்த்துப்பேன். இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த பொருளெல்லாம் போட்டுக்கிட்டு அதில் என்ன பண்ணோன்னா பெருங்காயத்தூள் அதில் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து வறுக்க வேண்டாம், ஏன்னா வறுத்த வாணலிலேயே ஒட்டிடுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த சூடு இருக்கு இல்லையா அந்த வறுத்த பொருளில் அந்த சூடு இருந்தாலே போதும் அந்த பெருங்காயத்துக்கு. இப்போ நம்ம வந்து பெருங்காயம் சேர்க்க போகிறோம் அதில். இப்போ நம்ம அரைச்ச பொடி பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கல, அப்படியே கையில் தொடும்போது கொஞ்சம் குறக்குறன்னு இருக்கும். நம்ம இட்லி பொரிய பொடி ஒரு சிலர் சாப்பிடுவாங்க இல்லையா, குறக்குறன்னு அந்தளவு இருந்தால் போதும். வாணலியில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சோம் இல்லையா, அது சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டு வெடிக்க செய்யலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த காயை கொட்டிக்கலாம், வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை கொட்டிக்கலாம். அதில் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். நம்ம அது நினைவில் வச்சுக்கணும் எப்போவுமே நம்ம. அடுத்தது இந்த பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கொட்டிக்கலாம். இதில் அரிசி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குறக்குறன்னு இருக்கும், இது வறுத்த பின்னாடி, அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். இப்போது இது வந்து உங்களுக்கு வறுத்த பின்னாடி தான் நிறம் வந்து கரெக்டாக தெரியும். இதில் நிறம் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காரப்பொடி சேர்த்துக்கலாம்.
பாருங்கள். இப்போவே அந்த கலந்த உடனே நல்லா நிறம் மாறிடுச்சுல்ல. இது வந்து நல்லா மொறுமொறுப்பாக ஆகிற வரைக்கும் நம்ம பொறுமையாக கொஞ்சம் வறுத்து எடுக்கணும். மூடி வைக்கக்கூடாது, மூடி வச்சோம்னா தண்ணி விட்டுரும், அப்புறம் குழ குழன்னு ஆயிரும். நடுவில் நம்ம கலந்து கலந்து நல்லா வறுத்து எடுக்கணும். அடிக்கடி பரட்டி போடாதீங்க, அப்புறம் வறுபடாது. சும்மா பார்த்துக்கணும் பக்கத்துலேயே நின்று. நம்ம என்ன பண்ணணும்னா நடுநடுவில் திருப்பி போட்டுக்கணும். ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாம் ரொம்ப ரோஸ்ட் ஆக விட மாட்டேன். இந்த மசாலா இப்படி போட்டிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே சாப்பிட்டா கூட. இப்போ பாருங்கள், நல்ல காய் வந்து பக்குவமாக வறுபட்டுருக்கு. எப்படி கண்டுபிடிக்கணும்னு, இந்த மசாலா பொருள்கள் மேலே இருக்கு இல்லையா, அது ப்ரௌன் கலரில் ஆனால் போகும். உள்ள காய் வந்து ப்ரௌன் ஆகணும்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்த மசாலா பொருள்களே பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இப்போ இறக்குற பக்குவத்தில் வந்துட்டோம் நம்ம. இது போல் இந்த காயை வறுத்து செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் போட்டிருக்கிற மசாலா அவங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் எங்கள் வீட்டில் செஞ்சேன்னா இது கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்கு தான் இது காணும் சாப்பிட்றதுக்கு, அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. பாருங்கள் இந்த வறுவல் வந்து எவ்வளோ பொன்னிறத்தில் வறுத்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம எப்போவுமே கொஞ்சம் சமையலை பொறுத்த வரைக்கும் இன்னோவேட்டிவாக ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க கட்டாயம் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்றதில்ல. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வித்தியாசமாக யோசித்து ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இந்த கிழங்கை வறுத்தெடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 நிமிடமாவது ஆகும். அதனால் இப்போ புதுசாக சமைக்கிறவங்க டைம் சேவ் பண்ணணும்னா என்ன பண்ணும், மொதோவே நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அடுப்பில் இந்த காயை வறுக்கறதுக்கு வச்சிடணும். அப்புறம் மற்ற சமையலை தொடரலாம், நடுநடுவில் இது கிளறி பார்த்துக்கணும். சரி, இப்போது உங்கள் சார்பாக நான் செஞ்சதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். சாப்பிட்டு பார்க்கலாமா? ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களாம் நினைப்பீங்க இவங்களே சமைக்கிறாங்க, இவங்களே சாப்பிட்றாங்க, இவங்களே இவங்களே புகழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா நான் பல காலமாக சமைச்சு என் கை வந்து நல்லா பக்குவப்பட்டுருச்சு. அதனால் வந்து எது சமைச்சாலும் சுவையாக வரும். சரி, நீங்களும் இந்த சேப்பங்கிழங்கை இந்த மாதிரி வறுத்து சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.